பிக் பாஸ்ல இருந்து விசித்ரா அபிஷியலா வீட் ஆயிட்டாங்க. அவங்களே ஒரு வீடியோல பேசி கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க, அதாவது வின் பண்ணிடுவேன், வருவாங்க ஒரு டாப் 3 வரைக்கும் அது வருவாங்க. எனக்கு ஓட்டிங் போட்ட எல்லாருக்கும் நன்றி சொல்லியிருக்காங்க. டிக்கெட் டு ஃபைனலுக்கு அப்புறம் கேம் கொஞ்சம் மாறிச்சு, ஆனா கடைசியில வந்து விக்ட் ஆகும் நினைக்கல, டாப் 5 வரதான் நான் நினைச்சேன் அப்படி சொன்னாங்க. விசித்ராவுக்கு மக்கள் சப்போர்ட் கம்மியானது காரணமே மாயா பூர்ணிமா இவங்க குரூப்ல சேர்ந்தது தான். அது மட்டும் இல்லாம கடைசி நேரத்துல பிக் பாஸ் இவங்களை கொஞ்சம் நெகட்டிவா காமிச்சிருக்காங்க. இவங்களும் சும்மா இல்லாமல் தேவையில்லாமல் தினேஷோட பர்சனல் லைஃப்னா போட்டு இழுத்திருந்தாங்க. அதே மாதிரி பிரதீப் கிரெடிட் கார்டு கொடுத்தது தப்பு தான், கேம் விளையாடாத அளவுக்கு அவர் வெளியே அமைச்சது தப்பு தான். விசித்ரா பொறுத்த வரைக்கும் மக்கள் டைட்டில் வினர் ஆகணும் ஆசைப்படல, ஆனால் டாப் 5 அவர் தான் மக்களும் நினைச்சாங்க, ஆனால் அதுக்குள்ள அவங்க எவிட் ஆயிட்டாங்க. இது கண்டிப்பாக ஒரு அன்பேர் எவிக்ஷன் தான். அது மட்டும் இல்லாமல் பிரதீப் ஆண்டனி அவர் எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காரு, என்னை அடிச்சு சாவடிச்சுட்டு யார் வேணா டைட்டில் எடுத்துக்கோங்க சொல்லி நான் தான் சொல்லியிருந்தேன், ஆனா அவங்க பெருந்தன்மையா ஒரு பொம்பளை கேஸ் போட்டு என்ன வெளியே அனுப்பிட்டாங்க. இந்த காசு தேவை, இந்த பிக் பாஸ் சீசன் முடிஞ்ச உடனே என்னுடைய சம்பளத்தை வாங்கிட்டு வந்துருவேன், நான் உங்களோட ரொம்ப யோகியமா தான் இருந்திருக்கேன், அநியாயமா இது ஒரு டாக்ஸிக்காக இதை சொல்லிட்டு இட் பண்ணியிருக்காரு.